Hi everyone, welcome back to my channel. In this video, we have two famous eyeshadow palettes to compare. That's why these two eyeshadow palettes are used in recent times and talk about it. But still, these two are the best in this video. So, we compare Nikkaa K vs Swiss Beauty eyeshadow palettes. So, this is the shade of Nikkaa K Under the Sea and Swiss Beauty shade number 4. So, yes, these two eyeshadow palette compare பண்ணி எது best அப்படிங்கறதை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் பட் அதுக்கு முன்னாடி இப்பதான் சேனலுக்கு first time வரீங்க அப்படி சொன்னா subscribe பண்ணிக்கோங்க and notification enable பண்ணிக்கோங்க in case நீங்க இன்ஸ்டாகிராம்ல follow பண்ணல அப்படி சொன்னா நீங்க அங்கேயே நான் follow பண்ணிக்கலாம் so yes இதுக்கு மேல ஏதோ அதிகமா பேசாம நம்ம வீடியோக்குள்ள போறோம் So next வந்து நம்ம product ஓட details வந்து பாப்போம் that's the product ஓட price packaging எத்தனை shade வருது அதெல்லாம் வந்து பாப்போம் so அதுக்கு first வந்து Nikkaa K ஓட details வந்து நம்ம பாப்போம் so Nikkaa K ல பேசிக்காவே வந்து இந்த 9 pan palette வந்து ரெண்டு different variant ல வருது ஒன்னு வந்து இந்த மாதிரி under the sea autumn spice இல்ல poison apple இந்த மாதிரியான variants ல வருது and இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு oh honey palette ocean blue இந்த மாதிரி palette அது எல்லாமே வந்து உங்களுக்கு Huda Beautyோட இந்த topaz obsession emerald obsession neon obsession இருக்கும் இல்லையா அத வந்து copy பண்ண மாதிரி இருக்கு so yes பேசிக்காவே வந்து actually Swiss Beautyோட palette மே வந்து சிலது Hudaோட second copy மாதிரி இருக்கு so அது வந்து நான் சொல்றேன் so இது வந்து 9 pan palette இதுல இந்த மாதிரி like இந்த மாதிரி சில ஒரு 4 to 5 shades வருது and அந்த மாதிரி like oh honey palette like ஓஷன் ப்ளூ அதாவது ப்ளூ தீம் ஓட அந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு 4 to 5 ஷேட்ஸ் இருக்கு பட் இதை கம்பேர் பண்ணும்போது அது வந்து ப்ரைஸ் அதிகம் ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஸ்விஸ் பியூட்டிக்கே கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499 ருபீஸ் பட் எப்பவுமே வந்து இது ஆஃபர்ல இருக்கும் அதாச்சு 250 ருபீஸ் வரைக்கும் ஆஃபர் வரும் மோஸ்டா மேக்ஸிமம் நான் இதை வாங்கினது பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் 300 அண்ட் பிலோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது இருக்கும் அண்ட் இன்னொரு வேரியன்ட் சொன்னா இல்லையா அது வந்து உங்களுக்கு அதோட எம்ஆர்பி வந்து 699 அது உங்களுக்கு 350 அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அமேசான் பிளிப்கார்ட் பர்பிள் அண்ட் ஹாக் மேக்கப்ல வந்து உங்களுக்கு வந்து Nikkaa K வந்து கிடைக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பேலட் ஸோ ஸ்விஸ் பியூட்டியோட பேலட் ஆக்சுவலி பர்டிகுலராக இந்த ஷேட் வந்து 04 அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹூடா பியூட்டியோட வார்ம் அப்சஷன் வார்ம் ப்ரௌன் அப்சஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலட் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து சேம் கலர் ஸ்டோரி தான் அதுக்கும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டூப் மாதிரி இருக்கு ஓகே ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 229 அண்ட் இது வந்து நைக்கா ஃப்ளிப்கார்ட் அமேசான் அப்புறம் பர்பிள் இந்த எல்லா வெப்சைட்லேயுமே வந்து கிடைக்குது ஸோ இது வந்து ஈஸிலி அவைலபிள் தான் அண்ட் இதில் வந்து 6 to 7 ஷேட்ஸ் வந்து இருக்குது அண்ட் சம்டைம்ஸ் ஆஃபர் போனால் உங்களுக்கு வந்து 179 அது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ட்ராப் இருக்குது ஸோ இதுதான் இது ரெண்டோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரைஸ் இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது ஸ்விஸ் பியூட்டி வந்து Nikkaa K-வை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அஃபோர்டபுள் ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ப்ராடக்டோட பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் திங்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ கம்பேரிசனில் பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் ஸோ ஒரு ஐஷேடோ பேலட்டுக்கு கண்டிப்பாக இது வந்து முக்கியமான விஷயம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் Nikkaa K பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு டீசென்ட்லி பிக்மெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதாச்சும் மேட் ஷேட்ஸ் வந்து டீசென்ட்லி பிக்மெண்டட் வேறு ஷிம்மர் வந்து உங்களுக்கு நல்லா ஹை கலர் பே ஆஃப் வந்து கொடுக்கும் லைக் எல்லா ஷிம்மருக்குலையுமே ஒரு அண்டர் டோன் வந்து ஒரு கோல்டு ரிஃப்ளெக்ஸ் இருக்கும் அதாச்சும் இந்த ரெண்டு கலருக்குமே வந்து ஒரு கீழே அண்டர் நீத் வந்து ஒரு கோல்டு ரிஃப்ளெக்ஸ் இருக்கும் வேறஸ் இந்த ப்ளூக்கு ஒரு டார்க் ப்ளூ ரிஃப்ளெக்ஸ் இருக்கும் ஒரு லைக் ஆல்மோஸ்ட் வந்து மேட்டை கம்பேர் பண்ணும்போது ஷிம்மர் வந்து ரொம்ப நல்லாவே ஃபார்முலேட் பண்ணப்பட்டிருக்கு நல்ல ஒரு பட்டரி சாஃப்டாக இருக்குது அண்ட் நல்ல ஒரு கலர் பே ஆஃபும் இருக்கும் அண்ட் ஃபாலோட்ஸுமே வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஸோ யா இது வந்து நல்ல ஒரு டீசென்ட்லி பிக்மெண்டட் பேலட் வேற ஸ்விஸ் பியூட்டி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹை கலர் பே ஆஃப் இருக்கும் லைக் சிலர் வந்து நான் இங்கே ஸ்வாட்ச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேட் ஷிம்மர் ரெண்டுமே வந்து ஈக்குவலி பிக்மெண்டட் அதாச்சு அதுதான் இங்கே வித்தியாசமான விஷயம் ஜென்ரலாகவே வந்து ஷிம்மர் ஷேட்ஸ் எல்லாமே வந்து நல்ல பிக்மெண்டடாக இருக்கும் வேற ஸ்மேட் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும் யூஸ்வலாக எல்லா பேலட்லையும் பட் இதில் ஈக்குவலி நல்ல ஒரு கலர் பே ஆஃப் இருக்குது ஸோ எஸ் பிக்மெண்டேஷன் வைஸ் நான் எதுக்கு ஓட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிக்கு தான் கம்பேர் பண்ணும்போது Nikkaa K விட ஸ்விஸ் பியூட்டி வந்து ஒரு ஸ்டெப் ஒரு ஹாஃப் அ ஸ்டெப் ஒரு ஸ்டெப் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் கம்பேரிசனில் நான் எதுக்கு ஓட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிக்கு தான் அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ அவுட் ஸோ ஃபாலோ அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ரெண்டுத்துலேயுமே வந்து ஆல்மோஸ்ட் ஸ்விஸ் பியூட்டியில் வந்து ஃபாலோ அவுட் இருக்காது வேற Nikkaa K-ல வந்து மேட் ஷேட்ஸ் வந்து நம்ம ட்ரான்சிஷன் க்ரீஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது லைட்டாக ரொம்ப லைட்டாக அதாச்சு
அது வந்து அன்பேரபிள் ஃபால் அவுட் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப லைட் ஃபாலோ அவுட் தான் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு பேலட்டோட ஸ்வாச்சஸ் பார்த்துடலாம். அண்ட் அட் த சேம் டைம் ரெண்டு ஐஷாடோ பேலட் வச்சுமே வந்து நான் உங்களுக்கு டெமோக்கு ஒரு ரெண்டு ஐ லுக் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அந்த கிளிப்பிங் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கன்க்ளூஷன் வந்து பார்த்தோம். ஸ்டெப் ஒன், இந்த ஒரு டீல் க்ரீன் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஒரு ஷேடர் பிளெண்டர் ப்ரெஷ் அதாச்சும் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அந்த ப்ரெஷ்ஷில் எடுத்து என்னோடய க்ரீஸில் வந்து நான் டெபாசிட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு பர்ன்ட் ரெட் கலர் எடுத்து இதை வந்து என்னோடய ட்ரான்சிஷனில் ஒர்க் பண்ணிக்கிறேன். அந்த க்ரீஸ் கலரை வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே க்ரீன் எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னர் ப்ளஸ் அந்த க்ரீஸில் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அது பிளெண்ட் பண்ணும்போது லைட்டாக வந்து அதோடய கலர் போயிடுச்சு அதனால. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஒரு சென்டரில் இருக்க ஷேட் இருக்கு இல்லையா, லைட் க்ரீன் ஷிமர் ஷேட், அதை வந்து எடுத்துக்கிறேன். அதை இண்டெக்ஸ் ஃபிங்கர்லேயும் என்னோடய மிடில் ஃபிங்கரில் அந்த ப்ளூ ஷிமர் ஷேடும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ரெண்டுத்தையுமே வந்து கலந்து ஒரு ஆம்ப்ரே மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். அதாச்சும் இன்னர் கார்னரில் வந்து அந்த க்ரீனிஷ் நல்லா தெரிகிற மாதிரி அண்ட் சென்டரில் போக போக அந்த ப்ளூ நல்லா தெரிகிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய லோவர் லேஷில் எனக்கு என்ன பண்ணுறேன்னா, அந்த க்ரீன் ப்ளஸ் அந்த ட்ரான்சிஷனில் போட்டேன் இல்லையா, அதை எடுத்து நல்லா வந்து என்னோடய லோவர் லேஷ்லேயும் ஸ்மோக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இன்னொரு கார்னருக்கு நான் அந்த ஒரு பிங்க் ஒரு ஷேட் இருந்துச்சு இல்லையா, அதை வச்சு நான் வந்து என்னோடய இன்னொரு கார்னர் மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டட். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து காஜல் அண்ட் மஸ்காரா மட்டும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐலைனர் எதுவும் நான் வைக்கலை, மஸ்காரா இதில் மட்டும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து வந்திருக்க ஐ லுக். ஆக்சுவலி நல்ல ஒரு லுக் தான் அது, நல்லா வந்து டர்ன் அவுட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியில் இந்த ஒரு ஆரஞ்சு ஐஷேடோ எடுத்து இதை வந்து என்னோடய ட்ரான்சிஷனில் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், அங்கே இங்கே நம்ம எடுத்த கலர் வந்து கிட்டத்தட்ட சிமிலர் தான், பட் அதோட பே ஆஃப் வந்து இங்கே வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஸோ அதை தான் வந்து நான் அந்த பிக்மெண்டேஷன் பாயிண்டில் வந்து மீன் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் நம்ம கண்ணில் ஒர்க் பண்ணும் போது என்னோடய ஸ்கின் டோன் நியர்பை நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டி வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பேர்ன் ரெட் அகைன் எடுத்து அதை வந்து என்னோடய க்ரீஸில் வந்து டீப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சாக்லேட் ப்ரௌன் கலர் இருக்குல்லையே அதை வந்து என்னோடய லிட்டில் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு மேலே வந்து இந்த கோல்டன் கலர் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த ரீசெண்டாக மேட் பை மோனா இங்கிலீஷ் சேனலில் வந்து இந்த ஆன்டிக் கோல்ட் ஐ லுக் வந்து பண்ணியிருப்பாங்க, கிட்டத்தட்ட அதை இன்ஸ்பயர் பண்ண லுக் தான், பட் நான் அதில் காஜல் போட்டு ஸ்மெச் பண்ணல. ஓகே, ஸோ லோவர் லேஷ்லைனுக்கு அந்த அகைன் அந்த சாக்லேட் ப்ரௌன் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். எனக்கு லோவர் லேஷ்லைன் அந்த ப்ரௌன் கலர்னால் அந்த எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் அதை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஸ்விஸ் பியூட்டியை வச்சு பண்ணியிருக்க ஐ லுக். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்வாச்சஸ் பார்த்துருவோம். இது வந்து நிக்காகே ஆஷியோட பேலட்டில் இருக்க ஸ்வாச்சஸ். இது வந்து சன்லைட் நேச்சுரல் லைட்டில் இருக்க ஸ்வாச் அண்ட் சம் ப்ரௌன். இது வந்து வித் ஃப்ளாஷ் அண்ட் வித்தவுட் ஃப்ளாஷ் ஃபோட்டோ உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக, ஸோ உங்களுக்கு தெரிகிறதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஸ்வாச்சஸ். இது ரொம்ப இந்த நியூட்ரல் வார்ம் நியூட்ரல் டோன் பேலட் மாதிரி. ஸோ எஸ் நீங்கள் வந்து டெமோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, எனக்கு வந்து ஹுடர் ஐஸ். ஸோ எனக்கு அதனால் ஐலிட் ஸ்பேஸ் அந்த ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் மோஸ்ட்டாக 100% கலர்ஸ் வந்து என்னால் யூஸ் பண்ணி எந்த லுக்கும் வந்து க்ரியேட் பண்ண முடியல. பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேர் ஐடியா வந்து கிடச்சிருக்கும், லைக் இந்த சைடை கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு வந்து ஷிம்மர்ஸ் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து ஷோ ஆஃப் ஆயிருக்கு. ஸோ ட்ரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஓரளவுக்கு இந்த கலர் வந்து ட்ரான்சிஷனை யூஸ் பண்ணியிருந்தேன். அட் த சேம் டைம் இந்த சைடு வந்து இந்த ரெண்டு கலர் வந்து என்னோடய ட்ரான்சிஷன் க்ரீஸில் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து எது நல்லா ட்ரான்சிஷனில் ப்ரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இதோட பே ஆஃப் வந்து இதில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அட் த எண்ட் நான் என்ன உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து ஸ்விஸ் பியூட்டி பேலட் தான் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை விட இது வந்து அஃபோர்டபுள், பட் அதை விட இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ரெண்டுமே வந்து சீரியஸாக ஒரு தம்ஸ் அப் கொடுக்குற ஒரு கிரேட் பாயிண்ட். ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து இந்த ரெண்டு ஐஷேடோ பேலட்டில் இஃப் யூ ஆர் ஐ ஆன் தீஸ் ஐஷேடோ பேலட்ஸ், நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட்டுக்கு போகிறது தான். ஸோ எஸ் இதுதான் வந்து நம்ம வீடியோவோட கன்க்ளூஷன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷன் இல்லை நான் ஏதாச்சும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து அதை வந்து பார்க்கறதுக்கு படிக்கிறதுக்கு என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சௌந்தர்யா. பாய்.